அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் இந்தியாவில் சர்வதேச பயணிகளுக்கான நிலையான இயக்க நடைமுறைகளில் திருத்தம் செய்யப்பட்ட புதிய விதிமுறைகளை அதிகாரிகள் அறிவித்திருந்தனர் இது தொடர்பாக நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவிலிருந்து வரும் விமானங்களிலிருந்து சர்வதேச வருகைக்கான விதிமுறைகள் இந்த பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு பயணிக்கும் பயணிகள் ஏற்கனவே கூறப்பட்டதுடன் பின்வரும் விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும் கடந்த பதினான்கு நாட்களின் பயண வரலாற்றை சுய அறிவிப்பு வடிவத்தில் வழங்க வேண்டும் அதேபோல் அவர்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தின் விமான நிலையத்தில் இறங்க திட்டமிட்டுள்ளார்களா அல்லது இந்தியாவில் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைய மேலும் விமானங்களை எடுக்க வேண்டுமா என்றும் தெரிவிக்கவும் கடந்த பதினான்கு நாட்களில் யுனைடெட் கிங்டம் பிரேசில் அல்லது தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்தால் அல்லது அந்த நாடுகளின் வழியாக டிரான்சிட் விமானங்களில் பயணித்திருந்தால் விமான ஊழியர்களின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க வேண்டும் இந்தியாவுக்கு வருவதற்கு கட்டாயமாக பயணிகளை கட்டணம் செலுத்தி உறுதிப்படுத்தும் மூலக்கூறு சோதனைக்கு அதாவது செல்ஃப் பெய்ட் கன்ஃபர்மேட்ரி மாலிகுலர் டெஸ்டிற்கு உட்படுத்த வேண்டும் இங்கிலாந்து பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவை தவிர மற்ற நாடுகளிலிருந்து நேரடியாகவோ அல்லது டிரான்சிட் விமானங்கள் மூலமாகவோ இந்தியா வரும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பயணிகள் வெளியேறுவதற்கு முன் நியமிக்கப்பட்ட பகுதியில் கொரோனா சோதனைக்கு ஒரு மாதிரி கொடுக்க வேண்டும் சோதனை முடிவு எதிர்மறையாக இருந்தால் அவர்கள் ஏழு நாட்களுக்கு அவர்களின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க வேண்டும் கொரோனாவிற்கான அறிகுறிகள் ஏற்பட்டால் அவர்கள் மருத்துவ மையத்திற்கு புகார் அளிக்க வேண்டும் நேர்மறையாக இருந்தால் அவர்கள் சுகாதார நெறிமுறையின்படி சிகிச்சையை பின்பற்ற வேண்டும் சோதனை முடிவு எதிர்மறையாக இருந்தால் அவர்கள் ஏழு நாட்களுக்கு அவர்களின் ஆரோக்கியத்தை கண்காணிக்க வேண்டும் கொரோனாவிற்கான அறிகுறிகள் ஏற்பட்டால் அவர்கள் மருத்துவ மையத்திற்கு புகார் அளிக்க வேண்டும் நேர்மறையாக இருந்தால் அவர்கள் சுகாதார நெறிமுறையின்படி சிகிச்சையை பின்பற்ற வேண்டும் கொரோனா பாதித்த பயணிகளுடன் தொடர்பு கொண்டால் கொரோனா பாதித்து பயணித்த பயணியுடன் ஒரே வரிசையில் பயணித்த சக பயணிகள் மற்றும் அந்த வரிசைக்கு முன்னால் மூன்று வரிசைகள் மற்றும் பின்னால் மூன்று வரிசைகளில் பயணித்தவர்கள் பின்வருவனவற்றை கடைபிடிக்க வேண்டும் பயணம் செய்தவர் இங்கிலாந்து பிரேசில் அல்லது தென்னாப்பிரிக்காவிலிருந்து பயணிக்கும் கொரோனா பாதித்த நபர் எனில் பயணிகள் தனி நிறுவன தனிமைப்படுத்தலுக்கு சென்று ஏழாவது நாளில் சோதனை செய்ய வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள நாடுகளை தவிர வேறு நாடுகளிடமிருந்து பயணம் செய்த கொரோனா பாதித்த நபரெனில் பயணிகள் சோதனைக்கு முன் ஏழு நாட்களுக்கு வீட்டிலேயே தனிமைப்படுத்தலாம் சோதனை நேர்மறையான முடிவை பெற்ற பயணிகளுடன் சமூக தொடர்புள்ள அனைவரும் பதினான்கு நாட்களுக்கு தனித்தனி தனிமைப்படுத்தப்பட்ட மையங்களில் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு கொரோனாவிற்கான நெறிமுறையின்படி சோதிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை